ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் அனி ஆண்டி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓகே. உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட்டை பார்க்க போகிறோம். அவங்க சூப்பரான பொம்மைகளோடு வரப்போகிறாங்க. போன வாரமே சொல்லியிருந்தேன் அந்த சர்ப்ரைஸை, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு சூப்பரான பப்பட் ஷோ நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக நம்ம ஜெடி அக்காவும் தேவி டண்ணனும் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்களோட பப்பட் ஷோவும் அவங்களோட கதையும் நம்ம கேட்போமா? ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க பப்பட் ஷோவை பார்த்து. ஓகே, Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா கிறிஸ்மஸ் காலம், எல்லாரும் ஜாலியாக வந்து பப்பட் ஷோ பார்க்க வந்திருக்கீங்களா? சரி, நான் ஃபஸ்ட்டு டிம்மியை கூப்பிட்றேன். ஏய் டிம்மி, இங்கே வா. என்ன டிம்மி கூப்பிட்டா மியாவ் பண்ணுற? மேலே வர சொன்னே, வா. ஓய் ஒழுங்கா, இப்போ மேலே வரப்போறியா இல்லையா? என்னப்பா உனக்கு பிரச்சனை? இவ்வளோ நேரமா தூங்குவாங்க வந்துட்டு காலங்காத்தால வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்க. காலங்காத்தால ஒன்றும் இல்லை, டைம் பார்த்தியா 12 மணி ஆகுது. அதெல்லாம் எங்களுக்கு காலங்காத்தால தான். ஆஹா, சரி, இன்னைக்கு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, கரெக்ட், நான் காட்டுக்கு போக போறேன் இன்னைக்கு. காட்டுக்கெல்லாம் போகாத, அங்க சிங்கம் பாம்பு புலி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உன்ன சாப்பிட்டுரும். அது பாட்டுக்கு அங்க இருந்துட்டு போகுது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போதா? நீ ஒரு பூனை தெரியுமா உனக்கு? அதனால சிங்கம் எல்லாம் சாப்பிட்டுரும். அதெல்லாம் அங்க போக சாப்பிடாது. என்ன சாப்பிடாது பாரு, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு. என்ன சாப்பிடறதுக்கு யாருக்கும் மனசு வராதுப்பா. என்னப்பா நீ, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் போகாதுன்னு. போகிறது போகாது அப்புறம் உன்னோட இஷ்டம், சொல்லிட்டேன் அவ்வளோதான். அதெல்லாம் தெரியாது, போ, நான் போக போகிறேன், பாய். எல்லாரும் இவ போனான்னா போகாதீங்கன்னு சொல்லுங்கள், ஓகேவா? போக விடாதீங்க. நீ போ, போ, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், பாய். நான் போப்பா, சும்மா எனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாத அங்கே போகாத இங்கே போகாதுன்ட்டு. சரி, ஒரு பூனையை ஒழுங்காக வாழ விடுறானா இவன், ரொம்ப கடுப்பாக இருக்கு. சரி ஓகே, நான் இப்போ காட்டுக்கு போக போகிறேன். போகலாமா? இதோ காடு, நான் இப்போ வந்துக்கிட்டே இருக்கேன். என்னது இது, இருட்டாக இருக்கு. ஐயோ, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இதை பார்க்கறதுக்கு. ஆனாலும் சரி ஓகே, போகலாம். என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ இந்த காட்டை சுத்தி பார்க்க தானே வந்திருக்க? ஆமா, அதுவும் எப்படி உனக்கு தெரியும்? நானும் பக்கத்து ஊர்ல இருந்து இந்த காட்டை சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இந்த காட்டுல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? காட்டுல தானே இருக்க? இல்ல, நான் காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் உன்ன மாதிரியே. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி பார்க்கலாமா? ஆ, சுத்தி பார்க்கலாமே. உனக்கு இந்த காட்டுக்குள்ள ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு தெரியுமா? நீர்வீழ்ச்சியா? ஆமா, இங்க வா, நான் உன்னை அந்த நீர்வீழ்ச்சிக்கு கூட்டி போறேன். ஐயோ, நீர்வீழ்ச்சினா ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேனே. சரி வா, போலாம். இங்க பாரு, இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கு. ஆஹா, இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பேன். அந்த ஜானி இருக்கானே, ஜானி. சரி, நானும் அதான் சொல்லிட்டே இருந்தேன், நான் காட்டுக்கு போறேன் காட்டுக்கு போறேன்னு. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டான். எவ்வளவு அழகா இருக்குது. என்ன, அந்த ஜானி வந்து சிங்கோலா இருக்கும்னு சொன்னானா? ஆமாப்பா. சரி, எவ்வளவு போய் சொல்லியிருக்கான். இந்த காட்டுல சிங்கோலா கிடையவே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல உண்ணாப்பா நான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியுமா? எங்க இருக்கே? ஐயோ தெரியாது. ஐயோ, என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் கூட்டு போய் வெட்டுரு, எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். உனக்கு பசிக்குதா?
ஆமா எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. சரி வா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். வா என் கூட வா. ஆனா நான் உங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் உன்னதான் சாப்பிடுவேன். என்ன சாப்பிட போறியா? ஆமா நீ பாரு நான் ரொம்ப அழகா இருக்கேன். அப்புறம் நான் டேஸ்டும் நல்லா இருக்க மாட்டேன் கண்டிப்பா. என்ன சாப்பிடாத. இன்னொன்னு விஷயம் தெரியுமா? இந்த காட்டுல சிங்கமே கிடையாதுன்னு சொன்னேன்ல, அது பொய். நானே ஒரு சிங்கம் தான். சிங்கம்னா இப்படி தான் இருக்கும். ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஜானி 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 ஐயோ ஜானி எனக்காக ஐயோ ஜானி 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 ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒழுங்கா ஜானி சொன்ன பேச்ச கேட்டு வீட்டிலே இருந்திருந்தேன்னா இப்படி ஆயிருக்காதே. எனக்காக ஜானி வந்து உயிர் கொடுத்துட்டானே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேனே. இப்படி நான் ஒழுங்காக அவன் சொல்கிறத கேட்டு வீட்டிலே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. தப்புன்ட்டேனே. ஐயோ நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்? ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஜானி. நான் இனிமே மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடப்பேன் ஜானி. ஐயோ என்ன பண்ணுறது? என்ன குட்டீஸ், கதை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? ஓகே, பப்பிச்சு ரொம்ப அழகாக பண்ணாங்கல்ல நம்ம ஜிடி அக்காவும் டேவிட் அண்ணாவும். சரி, அவங்களுக்கு ரொம்ப பிக் பிக் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு கிளாப் கூட பண்ணிடலாம் எல்லோரும். சரிங்களா, கிளாப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம அதுக்குரிய வசனத்தை பார்த்துருவோமா? மத்தேயு 1:21, Matthew 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இன் இங்கிலீஷ், ஷீ வில் கிவ் பர்த் டு அ சன் அண்ட் யூ ஆர் டு கிவ் ஹிம் த நேம் ஜீசஸ் பிகாஸ் He will save His people from their sins. ஓகேங்களா, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக, பாவங்கள்லேருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசப்பா வந்தார். அவருடைய நாமத்துடைய அந்த பேருடைய அர்த்தமே வந்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதுதான் அவருடைய பேருடைய அர்த்தமே. ஸோ நமக்காக அந்த ஜானி எப்படி டிம்மி அக்காக்காக காட்டுக்குள்ளே தேடி, அதாவது அந்த காட்டுக்குள்ளே வந்து அக்காவை பின்தொடர்ந்தே போயிருக்கிறாரு ஜானி அண்ணா டிம்மி அக்காவை தேடி. ஸோ அதுபோல் ஏசப்பாவும் நம்மளை தேடி அவரே இந்த பூமிக்கு வந்தார். வந்து நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளை ரச்சித்தார். எப்படி எப்படி ஜானி அண்ணா டிம்மி அக்காக்காக தன்னோட உயிரே கொடுத்தாங்களோ அதே போல தான். ஸோ இந்த பிறந்த தினத்தை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? பிறப்பை, ஏசப்பாவோட பிறப்பை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, நமக்காக வானங்களில், அதாவது ஹெவனை விட்டு நம்மளுக்காக பூமிக்கு வந்து நம்ம கூட ஒரு சக மனுஷனாக நம்ம கூட வாழ்ந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை, இப்படி தான் மனுஷன் வாழணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏசப்பா. ஸோ அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸில் நம்ம வாழ்ந்தாலே போதும், இட் வில் பி கிரேட். ஓகே, இட் வில் பி கிரேட். ஸோ ஏசப்பா சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் பின்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு ஆண்டவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். பட் ஹீ இஸ் த சேவியர். சேவியர்னால் என்ன? நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய தவறுகளை, நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்கள், அதாவது பேட் திங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்து போட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் ஏசப்பா வந்தாங்க. அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னா பிறந்த தினம் கிடையாது, பிறப்பை கொண்டாடுகிற தினம். சரிங்களா, இயேசப்போட பிறப்பை கொண்டாடுற தினம். ஓகே, ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நல்ல ஸ்வீட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா கொண்டாடுங்க. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணுங்கள். ஷேரிங் லவ்விங், அதுதான் கிறிஸ்மஸ். ஏன்னா ஏசப்பா அவருடைய ஹெவனை விட்டு இங்கே வந்தார் இல்லையா, அவருடைய வாழ்க்கையை விட்டு இந்த இடத்துக்கு நம்மளுக்காக வந்தார். அப்போனா அவர் வந்து தன்னோட லைஃப்பை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு.
ஸோ அதே போல் அவர் பிகாஸ் ஹீ லவ்ஸ் அஸ் ஓகேங்களா. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெர்மிஷனோட நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட்டிவ் கிறிஸ்மஸ். ஓகே, க்ரியேட்டிவ் கிறிஸ்மஸை மறந்துட்டிங்களா ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, மறக்கலை. ஓகே, இன்றைக்கி நம்ம அதுக்கு எதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியேட்டிவ் கிறிஸ்மஸில் ரொம்ப சூப்பராக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. எல்லா ஸ்டோரி சொன்னவங்களாக இருக்கட்டும், பாட்டு பாடினவங்களாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க, அழகாக பேசியிருந்தீங்க. ரொம்ப க்ரியேட்டிவான ஸ்டோரிஸ் ஒவ்வொன்றும் கேட்க கேட்க ஆசையாக இருந்துச்சு. நான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன் நான் உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும், பாட்டும் அதே மாதிரி தான். ரொம்ப இனிமையாக எல்லாருமே பாடியிருந்தீங்க. மழலையில் மழலை சொற்களோடு நீங்கள் பாடுற அந்த பாடல்களையும் கேட்கும்போது ஆண்டவரை இன்னும் நான் அதிகமாக ஸ்தோத்திரிச்சேன், துதித்தேன். ஓகே, இந்த க்ரியேட்டிவ் கிறிஸ்மஸ் வந்து நம்மளுடைய ஆனிஸ் கிட்ஸோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படின்றதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு எதையுமே பிரிக்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இது ஃபஸ்ட்டு காம்படிஷன் அப்படின்றதுனால பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ப்ரைஸ் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. மெரி 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 கிறிஸ்மஸ். பை பாய்.